மறைந்த அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கோகுலம் கார்டன் உரிமையாளர் கங்கராஜ் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மறைந்த ஜெயலலிதாவின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் அதிமுக கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் அவரது திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள கோகுலம் கார்டன் அலுவலகத்தில் உரிமையாளர் கங்கராஜ் அவர்கள் தலைமையில் ஜெயலலிதா அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் கோகுலம் கார்டனின் தொழிலாளர்கள் வீர வணக்கம் செலுத்தும் வகையில் அம்மா அவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து கங்கராஜ் அவர்கள் பேசுகையில், அம்மா அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு போகவில்லை என்றும், தொடர்ந்து சமூகத்தில் நலத்திட்டங்களை வழங்குவோம் என்றும், அம்மா வழியில் தொடர்ந்து பயணிக்க போவதாகவும் தெரிவித்தார்.